அனைத்து தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். சென்ற மாதம் 21ஆம் தேதி 6வது மாதம் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சூரிய கிரகணத்துக்கு பிறகு 5 ராசிக்காரர்களுக்கு ஜீரண பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற இந்த ராசிக்காரங்கள்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆதாரத்தோடு சொல்கிறேன். மேஷராசி, கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி. இந்த மேஷராசிக்கு சூரியன் 5 குடையவர், அதாவது ஜீரணத்துக்கு காரகனே 5ஆம் பாவாதிபதி. இந்த 5 குடையவர் சூரியன், அவர் 3வது இல்லத்தில் இருந்த ராகுவோடு சேர்ந்து பலம் இழந்தார். அப்போது சூரியனுடைய பலம் உடம்புக்கு இல்லைன்னா ஆரோக்கியம் கெடும். எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் 21/6/2020க்கு பின்னால் ஜீரண பாதிப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, ஜீரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சை ராகு மறைச்சிட்டார், தடுத்துட்டார். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகிருக்கும், பல பிரச்சனைகள் உண்டாயிருக்கும், ஜீரணத்தில் பிரச்சனை அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஸ்தானம் என்ற வாக்கு ஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், உணவு ஸ்தானம் நம்ம சொல்லுவோம், அதாவது 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவத்துக்குரிய சூரியனை 12ஆம் வீட்டில் ராகு பிடிச்சார். ஆக அவங்களுக்கும் ஜென்ம ராசிக்குரிய சந்திரனையும் சூரியன் 2ஆம் பாவது சூரியனையும் சேர்ந்து பிடிக்கிறார் ராகு 12ல். அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுக்கும் பிரச்சனைகள் ஜீரணத்தில் இருக்கும், சாப்பாடு சாப்பிட்றதுல வந்து சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், பல பிரச்சனைகள். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 8ல ராகு இருந்து 10 குடைய சூரியனை பிடிக்கிறார், பீடிக்கிறார். இதனால் வந்து தொழிலில் அவங்களுக்கு கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க, வருமானம் இருக்காது. 2ஆம் பாவத்தில் கேது இருந்து, சனி பகவான் இருந்து, அதாவது கிரகணத்தன்னைக்கு நான் சொல்கிறேன், 21/6/2020 அன்னைக்கு நடந்த கிரகணத்துக்கு பிறகு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்கு 8ல இவங்க கிரகணம் பிடிக்குது. அதனால் தொழில் வகையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, வருமானம் இல்லாத பிரச்சனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காட்டியிருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இல்லத்திலேயே ராகு இருக்கார். ஆக குணம், ரோகம், சத்ருஸ்தானம் என்று சொல்கிற ஸ்தானத்திலே ராகு இருக்கார். ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க, கண்ணீர் வரும். ஆமாம், ஏன்னா 1.5 வருஷமாக அவங்களுக்கு வந்து ராகு 6ஆம் இல்லத்திலேயே இருக்கிறார், சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார். பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள் உடம்பில் கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பில் காமிச்சிருக்கும், யார் ஒருத்தரையுமே இல்லைன்னே சொல்ல முடியாது, உஷ்ணமாயிருக்கும். குறிப்பாக இந்த கிரகணத்துக்கு அப்புறம் 8 குடைய ராகுவை 6ஆம் இல்லத்தில் வந்து ராகு பிடிச்சதுனால கடுமையான உஷ்ண பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஏன்பா என்ன உனக்கு என்ன உடம்பு இப்போ ரொம்ப சூடாக இருக்கா அப்படின்னா, ஆமாங்க ஆமாங்கன்னு. நல்ல உடம்பு உஷ்ணமாக இருக்கும், ஜீரணம் வராது, பலவித சிக்கல்களில் இருப்பாங்க. இப்போது அடுத்த ராசிக்காரர்கள் மீன ராசி. மீன ராசிக்கு 6ஆம் இல்லத்துக்குரியவரே சூரியன். பொதுவாக சூரியன் உஷ்ணத்தை கொடுக்கும், இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டு, உஷ்ணத்தை கொடுக்காது, ஏன்னா தடுத்திருக்காரு ராகு, தடுத்திருக்காரு. ஆனால் 4ஆம் இல்லத்தில் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அவங்களுக்கு சுகம் குறைவு. 6ஆம் இல்லத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ஓரளவுக்கு இருந்தால் வசதி தான், அதாவது ஜீரணம் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே சூரியனுடைய பசை கொஞ்சமாவது இருக்கணும், அப்போ தான் ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சூரியனே இல்லைன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அதை ராகு தடுத்து விட்டதுனால மீன ராசிக்காரர்களுக்கும் இல்லத்தில் பிரச்சனை, தாயாரோட சண்டை, தாயாரோட கருத்து வேறுபாடு,
பூர்வீக சொத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, அவமானம், இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். இந்த கிரகணத்தில் இதுதான் பலன். இது வந்து ரொம்ப நாள் இருக்குமா இப்படியே இருக்குமான்றது இல்லை. ராகு இன்னும் 2 மாசத்தில் பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சி ஆகி செப்டம்பர் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி ரிஷபத்துக்கு வர்றார். அப்போது இந்த பலன்களெல்லாம் சரியாயிடும். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஆக கவலைப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த இயற்கையான உணவு மூலிகையை சாப்பிடுங்க. வில்வ இலைப்பொடி, இந்த வில்வ இலைப்பொடி ஜீரண மண்டலத்தில் பித்தத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புத மூலிகை. வில்வ இலைப்பொடி காலையில் வெறும் வயிற்றில் அரை டம்ளர் வெதவெதன்னு இருக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியை கலந்து சாப்பிடுங்க. வேறு எதுவும் கலக்க வேண்டாம். அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் தணியும். கரிசாலை கற்பம், கரிசாலை பொடி, அதாவது கரிசலாங்கண்ணி பொடின்றது சொல்கிறது. அந்த கரிசலாங்கண்ணி பொடியை 1/2 ஸ்பூன் தினமும் சாப்பிடுங்க. இந்த உஷ்ணத்தை கண்டிக்கும். கல்லீரல் கெட்டு போயிருக்குதுன்னா, ஏன்னா ஜீரணம் பிரச்சனைனாலே கல்லீரல் கட்டாதான் ஜீரணம் முக்கணும். அந்த கல்லீரலை சுத்தம் பண்ணக்கூடிய தலையாய மூலிகை கரிசலாங்கண்ணி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் தினமுமே கரிசலாங்கண்ணியை சாப்பிடுங்கன்றார். தூதுவளையை தினமும் சாப்பிடுங்கன்றார். கரிசலாங்கண்ணியை சாப்பிட்டீங்கன்னா அந்த கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணோம், பசியை சரி பண்ணும், அதாவது தூண்டி வைக்கும். கரிசலாங்கண்ணி பொடியை சாப்பிடுங்க. வாரத்துக்கு 1 நாள் அகத்திக்கீரையை சமையலில் சேர்த்துங்க. அகத்தி உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத உஷ்ணத்தை அப்படியே குறைக்கக்கூடிய சக்தி இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. நாமும் சாப்பிடுவோம். அந்த அகத்திக்கீரையை கொண்டு போய் பசுவுக்கு கொடுத்தோம்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விளங்கும். இது ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் 4 or 6 ராகுகால நேரத்தில் பசுவுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரியான நேரம் அகத்திக்கீரையை கொடுக்குற நேரம். காலையிலையும் கொடுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ராகு தசை நடக்கிறவங்க, ராகு புக்தி நடக்கிறவங்க பசுக்கு சாயந்தர வேளையில் கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அகத்திக்கீரையை. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன்.